ஹாய் நான் ஆர்ஜே ஷா ஷா வைப்ஸில் குட்டிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2010 சென்னைக்கு வந்து ஒரு 9 கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு பெரிய டிவி சேனலில் வந்து விஜய் ஆயிடணும், பெரிய ஷோ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள், சன் டிவியா விஜய் டிவியா எங்கே வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 9 தேடலுக்கு அப்புறமா மே 3 ஜெயா டிவியில் கில்லாடி ராணி அப்படின்ற ஒரு ஷோ, அந்த ஷோக்கு வந்து விஜய் சித்து நீங்கள் தான் நல்ல ஷோ, பெரிய ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு வருது. ஜெயா டிவியில் 9 தேடலுக்கு அப்புறம் கிடச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது என்ன பிளான் பண்ணி அந்த டேட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதுரையில் அவங்க ஒய்ஃபு மே 13 அவங்களுக்கு டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. 10-13 ஏதாவது ஒரு டேட்டில் வந்து டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஒய்ஃபு அவங்க வீட்டிலலாம் பெர்மிஷன் கேட்டு தான் இந்த மே 3 ஓகேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா டெலிவரி எப்போ வீட்டுக்கு கூடயோ இருக்கணும் அப்படின்றது அவங்க ஒய்ஃப் வீட்லேயும் எதிர்பார்க்குறாங்க, ஒய்ஃபும் எதிர்பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் மே 3 ஷூட்டு எல்லாரும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, செட்டு ரெடி ஆயிடுச்சு, லைட்டு ரெடி ஆயிடுச்சு. அந்த டைமில் சென்னையில் ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒய்ஃபுக்கு அங்கே பெயின் வந்துருது. ஒய்ஃபுக்கு பெயின் வந்துருச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பனிக்கூடம் உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. உடனே கிளம்பிவான்னு சொல்லலை ஒய்ஃபு. இவ்வளோ நாள் நீங்கள் கனவு கண்டிருக்கீங்க, அந்த கனவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அமைய போது, நீங்கள் ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, தொப்புள் கொடி பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு. அந்த சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது ஒய்ஃபோட ஃபேமிலியிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஆனால் பாப்பா என்ன சொல்லிட்டா, நீங்கள் ஷூட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், நீங்கள் வர வேணாம்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொன்னதாகவும் தகவல் சொல்கிறாங்க. இங்கே சித்துவுக்கு வந்து ஓடலை, என்னடா பண்ணுறது, ஒய்ஃப் அங்கே அப்படி இருக்காங்க. ஏன்னா வெளியே பார்க்குறது தான் காமெடியாக கலாச்சிட்டு இருப்பாப்ல, ஆனால் பயங்கர ரொமான்டிக்கான பர்சன் தான் சித்து. உள்ளுக்குள்ளே வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு, ஐயோ ஷாலினிக்கு என்னாச்சோ, அங்கே என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு பரபரப்பு தான் ஒய்ஃபை நினச்சிட்டு இருக்கும்போது, டக்குன்னு தன்னோட ஃப்ரெண்டு விக்னேஷ்காந்து கூப்பிட்டு, மச்சான் வாடா, ரொம்ப படபடப்பாக இருக்குது, நீ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்து, எந்த ஃபோன்னாலும் நீ அட்டன் பண்ணு, நான் ஷோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கண்ணு ஃபுல்லாக கண்ணீர், கண்ணீரை தொடச்சிட்டு சித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேமரா ஸ்டார்ட் அப்படிங்கும்போது ரெண்டு பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடிட்டே வரணும். யோசித்து பாருங்கள், இவ்வளோ நாள் கனவு நிறைவேற போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இது பண்ணுறதா, இல்லை தான் ஒய்ஃப் அங்கே ப்ரெக்னென்ட்டில் என்ன பிரச்சனையாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதா அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கும்போது, ஆர்ஜே விக்னேஷ்காந்துக்கு தான் தெரியும் குழந்தை பிறந்ததுன்னு, ஷோக்கு நடுவுலே உள்ள வந்து உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாப்ல. இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஷாலினி சித்துவோட ஒய்ஃப் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். இன்னும் ஒரு சில விஷயமும் இந்த கதையில் வந்து வருது, அவருடைய ஜேர்னியில் வருது. இது எல்லாத்துக்கும் ஒரு ரிட்டர்ன் ஒன்று கொடுத்துருப்பாரு சித்து ஷாலினிக்கு, அதுவும் என்ன அப்படின்றத போக போக சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கும்பகோணத்தில் சின்ன வயசு சித்து வந்து பார்க்கலாம். கும்பகோணத்தில் பிறந்த பையன்தான், அவங்க அப்பா வந்து முத்தரசன், அவர் மலேசியாவில் ஒரு 9 வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட்டுறவு சங்க தலைவராக வந்து ஊரில் இருக்காரு, சின்ன சின்ன லேண்ட் விற்கிறது இந்த மாதிரியான வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அண்ணன் கதிரவன். ஸோ இப்படி இருக்கும்போது இன்ஜினியரிங் படிக்கிறாப்புல பெரிய அளவில் வந்து இந்த தமிழ் மீடியம் படிச்சுட்டு போன பசங்களுக்குலாம் இங்கிலீஷ் வராது, டயோடு கூட ஸ்பெல்லிங் தெரியாது, அந்த அளவுக்கு மோசமாக தான் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. ஒரு 20 அரியர். ஸோ அரியர் முடியும் போதே வந்து நிறைய காமெடி பண்ணுவாப்பில் ஜாலியாக இருப்பார் அப்படின்றதுனால நம்ம வந்து ஊருக்கு சென்னைக்கு போகிறோம், சன் மியூசிக்லேயோ இல்லை சன் டிவிலேயோ இல்லை விஜய் டிவிலேயோ பெரிய விஜயாக வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வர்றாப்புல. ஊர்லேருந்து வந்த பையன் இன்னைக்கு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கலாய்ச்சி காமெடியெலாம் பண்ணாலும் ரொம்ப வெள்ளந்தியான கேரக்டர் தான் சித்து அவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சேனலுக்கு வெளியே போய் நிற்கிறாப்புல, அப்படி நிற்கும் போது எல்லார்ட்டையும் சொல்கிறாப்புல, எனக்கு எப்படியா வாய்ப்பு வாங்கி கொடுங்க, வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது, அங்கேருந்து ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, ஊர்லேருந்து வந்திருக்கான், கொஞ்சம் இன்னோசெண்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, டே இங்கே நீ வீஜியோ ஜாயின் பண்ணிடலாம் தம்பி, உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்லாம் சொல்லி, ஒரு 50,000, 20,000, 30,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200,000 வரைக்கும் அவர்கிட்டருந்து கறந்துடுறாப்புல. ஏமாத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன அப்படின்னா, அவர் அந்த பர்டிகுலர் சேனலில் வேலையே பார்க்கல, நமக்கு வந்து இந்த ஒரு ஈகராக இருக்கும் அப்படின்றத பயன்படுத்தி ஏமாத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வருது. இது சித்துவுக்கு மட்டும் இல்லைங்க, இது ஒரு அவேர்னஸாகவும் சொல்கிறேன். சவுத் சைட்லேருந்து வந்த புகழுக்கும் ஏர்டெல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபோனை திருடியிருப்பார் சென்னை வந்த உடனே. விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து நடிக்க வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூத்துப்பட்டறையில் இந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், அவரையும் காசு வாங்கிட்டு ஏமாத்திருக்காங்க. ஸோ நீங்கள் மீடியாவில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சில விசமிகளும் இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. இந்த ஏமாற்றம் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏன்னா காசு அப்படின்றது அண்ணன் கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் தான் கையில் இருந்தது, இதெல்லாம் போட்டு தான் அங்கே வந்து செலவழிச்சாரு. எப்படியாவது விஜய் வேலை கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட பிரச்சனை. ரங்கராஜன் அப்படின்ற ஃப்ரெண்டோட ரூமில் தான் வந்து தங்குறாப்புல. அப்படி தங்கும் போது ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, சரி விடு, ஒரு இடத்துல ஏமாந்துட்டேன், இந்தா என்னோட ட்ரெஸ் எடுத்து போட்டு மறுபடியும் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைடா கையில் காசு இல்லை, சாய்பாபா கோயிலில் தான் போய் சாம்பார் சாதம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், மதியானம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் ஏதாவது வேலை ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே விஜய்க்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனால் இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் ரிஜெக்ட். என்னடா இது, நமக்கு இங்கிலீஷ் தெரியாதனால வேலையும் கிடைக்க மாட்டேது, விஜய் வேலையும் கிடைக்க மாட்டேது, என்னடா பண்ணுறது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோம், காசையும் கொஞ்சம் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவு தான், நம்ம வந்து மறுபடியும் ஒன்று ஊருக்கு போகணும், நம்ம தோத்துட்டோம்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைனா ஜெயிக்கிறதுக்காக சென்னையில் போராடணும், எந்த வேலை கிடைச்சாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
கண்ணன் ஒருத்தவர் மூலிமா போஸ்ட் ஓட்டுறது நைட்டெலாம். இப்படி போஸ்ட் ஓட்டுனா ஒரு காசு வரும். அதுக்கப்புறம் நெட் கனெக்ஷன் போய் கொடுக்குறது. இப்படி சின்ன சின்ன வேலைகள் எங்கெங்கெல்லாம் வேலை கிடைக்குதோ அந்த வேலைகள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கிறது. இழுத்து போட்டு வர்ற காசு நமக்கு சாப்பாட்டுக்கு, அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கடன்லாம் வாங்கியிருக்காரு இல்லையா, அவனுக்கு கொடுத்து ஏமாத்தினால அந்த அமௌண்ட் கட்டுறது. இப்படியே வந்து வாழ்க்கை ஓட்டிகிட்ருக்காப்புல. இப்படி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கும்போது ரங்கராஜன் தான் பிடிச்சி கேட்குறாப்புல ஃப்ரெண்டு, என்னடா நீ விஜயானு தான் வந்த, சரி ஓகே உனக்கு சன்ல கிடைக்கல, விஜயில் கிடைக்கல, ஜெயாவில் கிடைக்கல அப்படின்னா சின்ன சேனல் போய் ட்ரை பண்ணுறா, நீ எப்படி இந்த போஸ்ட் ஓட்டுற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிடப்போறியா, போய் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா, ஏன்னா அந்த ஒரு சேனலுக்கு முன்னாடி ஏமாந்தாப்புல அதே இடத்துல போய் நிற்கிறாப்புல, அங்கே நிற்கும் போது இன்னொருத்தவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைக்கிது டீ கடையில். அவர் ஒரு இடத்துக்கு ரெஃபர் பண்ணுறாரு, எங்கே ஒரு கெட்டவன் இருக்கானோ அதே இடத்துல ஒரு நல்லவனும் இருப்பான்ல, ரெஃபர் பண்ணுறாரு. ரெஃபர் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னா G7 அப்படின்ற ஒரு சேனல், அந்த சேனலில் வந்து இன்டர்னாக ஜாயின் பண்ணி விஜயிங் வந்து பண்ணுறாப்புல. அப்படி பண்ணும்போது ட்ரெயினில் போகும்போது டிக்கெட் எடுக்க கூட காசு இல்லை, எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகும்போது வித்தவுட்டில் போய் ஒரு போலீஸ்கார் மிரட்டி அவர் காலிலே விழுந்து என்கிட்ட காசு இல்லைங்க இப்படிலாம் ஆயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்காருனா, இந்த 150 ரூபாய்க்கு உனக்கு மாச பாஸ் எடுத்துறேன், அடுத்த மாதம் நீ வந்து சம்பாரிச்சு வாங்கிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த போலீஸ் யாருனே தெரியாது, அந்த டைமில் ஹெல்ப் பண்ணுறாரு, அவருக்கு சல்யூட் அடிச்சுட்டு தான் வந்து போவாப்பில். இப்படி G7 கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி ஒரு 7000-8000 சேலரி வாங்கி போயிட்டே இருக்கும்போது, அங்கேருந்து ஐடிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவியில் வந்து ஜாயின் பண்ணுறாப்ல. இந்த ஐடிவியில் ஏன்னா 2010 சென்னைக்கு வந்துடுறாப்ல, இது எல்லாம் ஓனாக நடந்துட்டுருக்கு. ஸோ ஐடிவியில் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, குக்கரி ரிலேட்டடான ஷோ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து துபாய் எல்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்னி கடைக்கார மாதிரி போய் நின்று கட் பண்ணி கொடுத்துட்டு எல்னியோட எவ்வளவு அப்படின்னு கேட்கும்போது, 1000 ரூபாய், இது துபாய் எல்னி பாலைவனத்தில் வந்தது அப்படின்ற பேட்டர்னில் பல்போ பல்புன்னு ஒரு பிராங்க் ஷோ பண்ணியிருக்காரு. அது வந்து அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹிட்டு. அப்போலாம் யூடியூப் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகாத டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் போயிருக்கும் அந்த வீடியோ. அப்படி வியூஸ் போய் கொஞ்ச நாளில் அந்த சேனலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஐடிவியை. என்னடா இது க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வசந்த் டிவி இந்த மாதிரி டிவியில் போயிட்டு இருக்கும்போது ஆர்ஜி விக்னேஷ்காந்தனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சி, அது வரைக்கும் அவருக்கு யாருனே தெரியாது, ஆர்ஜி விக்னேஷ்காந்தனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சி என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்மைல் சேட்டரில் ப்ராங்க் ஷோ அப்படின்ற ஒரு ஷோ, இதுதான் உன் செம்ம டேலண்ட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீ எல்னி ஒன்று வித்துருப்பேல துபாய் எல்னின்னு, அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு, இதுதான் உன் டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆர்ஜே விக்னேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஐடியாஸ் கொடுத்து நீ ப்ராங்க் ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வைக்கிறாரு, கைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மாற ஆரம்பித்து செம்மையாக வியூஸ் போயிட்டுருக்கு. பட் ஆனால் பெரிய அளவில் ஒரு மார்க், எப்பா விஜய் சித்து ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பெரிய அளவில் ரீச் ஆகாத டைம். அந்த டைமில் பையனுக்கு ஒரு கால் கட்டை போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு பேசுகிறாங்க. ரெண்டு ஃபேமிலியும் பேசி முடிக்கும் போது கடைசியாக வந்தது என்னென்னா, மீடியாவில் ஒர்க் பண்ணுறாப்புல, இன்னும் பெரிய அளவில் சம்பாதிக்கலை. அப்படி இருக்கும்போது பையன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க, பையன் நல்ல பையனாக இருக்கான், இன்றைக்கி சம்பாத்தியம் இல்லைனாலும் கண்டிப்பாக சம்பாதிப்பான், இவரோட வீடியோலாம் பார்த்துருக்கோம், நல்ல டேலண்டான பையன் வருவாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் மாமியார் சப்போர்ட் பண்ணுறாங்க. வருங்கால ஒய்ஃப் அப்போ பொண்ணு பார்க்க தானே போயிருக்காங்க, அவங்களும் சொல்கிறாங்க பையனை பார்க்க நல்ல பையனாக இருக்கு, அப்புறம் எனக்கு அவர் வீடியோலாம் பிடிச்சிருக்கு, அவர் நல்லா வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடித்து ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு ஷூட்டு போகுது, அந்த ஷூட்டு தான் விஜிலி ரமேஷோடைய ஷூட்டு. ஸோ விஜிலி ரமேஷோடைய ஷூட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே பட்டி தொட்டிலாம் ஹிட்டு, உலகம் ஃபுல்லாக ஹிட்டாது. தன்னோட ஒய்ஃபு வருங்கால ஒய்ஃபோட பேர் என்ன பண்ணுறாருனா லக்கி சாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சேவ் பண்ணுறாரு. நீ வர்ற வரைக்கும் நான் பிராங்க் ஷோ பண்ணிகிட்டு இருந்தேன், இவ்வளோ பெரிய ஹிட்டு கிடையாது, நீ என் லைஃப்பில் வரப்போகிறான்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்தேல, இப்போ மீடியா பையன் கம்மியாக சம்பாதிக்கிறான் ஐடி பையனை பாருங்க அப்படின்னு சொல்லலை, எனக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரேஞ்ச் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் திக்கான ஒரு லவ்வாக வந்து மாற ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் வந்து திருமணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திருமணம் பண்ணதுக்கப்புறமும் அவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஒய்ஃபாக தான் வந்து ஷாலினி அவர்கள் இருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து ஷாலினி அவர்கள் வந்து பயங்கரமாக விட்டு கொடுத்துருக்காங்களே சித்துவுக்கு, 2.5 குழந்தைங்க. ஸோ அந்த குழந்தை இருக்கும்போது ஒரு நாள் வந்து சும்மா புலம்பியிருக்காங்க ஷாலினி, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குலாம் ட்ரை பண்ணேன், இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சித்து சொல்கிறாப்புல, இப்போது 2.5 வயசாகுது குழந்தைக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஸ்கூலுக்கு போயிடும், அதுக்கப்புறம் ட்ரையே பண்ண முடியாது, நீ இப்போ மறுபடியும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. எங்கே நீங்கள் காலையில் ஷூட்டுக்கு போனீங்கன்னா நைட்டு வரையும் வரமாட்டீங்க, ஷூட்டு விளாகு ஊர் ஊராக சுற்றுறீங்க, எடிட்டிங்கில் போய் உட்காந்துக்கிறீங்க, அப்போ குழந்தை யார் பார்த்துப்பா, நான் படிக்க போனேன் அப்படின்னா. அப்போ தான் சித்து என்ன சொல்கிறாருனா, இந்த டைமில் இந்த ரிஸ்க்கை எடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ மதுரை போ, நீ அங்கே போய் படி, ஏன்னா அவங்க அம்மா அப்பா குழந்தைய பார்த்துப்பாங்க, நீ அங்கே லைப்ரரி இருக்குது அங்கே போய் படி, ஒரு 2 வருஷம் ட்ரை பண்ணு, நான் இங்கே தனியாக இருந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உன்னை ஆசைப்பட்டல அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாப்புல சித்து. இப்படி 1 வருஷம் போகுது, கவர்மெண்ட் எக்ஸாமும் எழுதுகிறாங்க, 28 வயசுலங்க. சித்துவோடைய ஜேர்னியில் இவங்க ஜேர்னியும் ஹைலைட்டாக சொல்லணும்னு நினச்சேன். 28 வயசு பொண்ணுக்கு குழந்தை இருக்குது, ஹஸ்பண்ட் சென்னையில் இருக்காரு, மதுரையில் போய் படின்னு படித்து இன்றைக்கி கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டாங்க. இதில் ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி தான் நான் வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா, இன்றைக்கி தான் ஷாலினி அவர்கள் கவர்மெண்ட் வேலையில் சேர்றாங்க.
ஒரே ஒரு விஷயம் தாங்க, கல்யாணம் பண்ணும்போது இவன் என்னைக்காவது மேலே வந்துடுவான், இன்னைக்கு கம்மியாக சம்பாரிச்சாலும் பரவாயில்லன்னு அன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. டெலிவரியில் இருக்கும்போது என் ஹஸ்பண்டுடைய வேலை தான் முக்கியம், நீங்கள் போங்க, எனக்கு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் குழந்தைய நான் வந்து பாதுகாப்பாக கொண்டு வந்துடுவேன், டெலிவரி டைமில் கணவனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இப்படி எப்பயுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒய்ஃபோட கனவு கவர்மெண்ட் ஜாப்பு, அவ ஆகணும்னு நினைக்கிறா, நீ போய் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்து அவர்கள் வந்து அங்கே சப்போர்ட் பண்ணார். ஹஸ்பண்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒய்ஃப் யோசிக்கணும்னு சொல்லுவாங்க, ஒய்ஃபோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹஸ்பண்ட் யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இது ரெண்டுமே முழுமையாச்சு அப்படின்னு வந்து தோணுச்சு. உண்மையாகவே ஷாலினி வந்து லக்கி ஷாம் தான் சித்து அவர்களுக்கு. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, சித்து அவர்கள் விஜே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தது 2010. அவர் ஜெயா டிவியில் விஜே பெரிய விஜேவாக ஆனது, சின்ன சின்ன சேனலில் நிறையா பண்ணார். நான் சொன்ன மாதிரி ஜி டிவி, ஐடிவி, இமயம் டிவி, தீரன் டிவி, வசன் டிவி, இப்படி சின்ன சின்ன சேனலில் பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்மைல் சேட்டை பிளாக் ஷிப்பில் பண்ணி அந்த ஃபன் பண்ணுறோம் பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் 9 வருஷம் கழித்து ஜெயா டிவியில் ஒரு ஷோ பண்ணார். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து சன் மியூசிக்கில் விஜே ஆனார். ஸோ அவர் விஜே ஆகிறதுக்கு 10 வருஷங்களாச்சு. பட் ஆனால் வாரன் பஃபட் வந்து ஒன்று சொல்லுவார், லைஃப்பில் நீங்கள் உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக வேலை பார்ப்பீங்க, ஆனால் உங்களுக்கான பலன் வந்து கம்மியாக கிடைக்கும். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதே வேலையை பார்ப்பீங்க ஆனால் உங்களுக்கு பெருசாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவார் வாரன் பஃபட். அதே மாதிரி 10 வருஷம் கஷ்டப்பட்டு விஜய் ஆனாப்புல சித்து, ஆனால் இன்னைக்கு 5 மாசத்தில் சித்து விளாக் அப்படின்ற சேனலு 9 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கு. அன்னைக்கு சைதாப்பேட்டையில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சைதாப்பேட்டு சவத்தில் வந்து போஸ்ட் ஓட்டிகிட்டு இருந்தார். அப்படி போஸ்ட் ஓட்டும் போது தோலெல்லாம் உறிஞ்சு போயிடும், சாப்பிடும்போது வந்து எரியும். ஆனால் இன்றைக்கி சித்து அண்ணனோட வீடியோ பார்த்தாலே நான் பயங்கரமாக சிரிக்கிறேன், என்னை சந்தோஷப்படுத்துறாரு. அண்ணனுக்கு நான் போஸ்ட் ஓட்டுறேன் பர்த்டேல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேன்ஸு கோடம் பக்கத்தில் போஸ்ட் ஓட்டுறாங்க. அவருடைய விரல் வந்து அன்றைக்கி தோல்லாம் உறிஞ்சிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி அவருடைய ஃபேன்ஸு அவருடைய கையில் ஃபேன்ஸோட கைகளில் சித்துவனுடைய டாட்டூஸ் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் இன்னொரு ஆங்கிளில் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்னைக்கு வந்த புதுசில் அவருக்கு முதல் முறையாக கிடச்சது ஏமாத்தம். என்னடா இது, நம்மளை இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சாரு. அதே சென்னையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டது இருக்கிற இடத்துல தான் நல்லது இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே சென்னையில் தான் ஜிடிவியில் இருக்கக்கூடிய வினோத்னு ஒருத்தவர் விக்னேஷ்காந்த் அப்படின்ற ஒருத்தவரை அறிமுகப்படுத்துறாரு. அதே சென்னையில் தான் போலீஸ் ஒருத்தவர் டிக்கெட் எடுக்க காசு இல்லாமல் இருக்கும்போது இந்த பையன் நல்ல பையனாக இருக்கான்னு சொல்லிட்டு 150 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அதே சென்னையில் தான் ரங்கராஜன் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு தன்னோட ட்ரெஸ்ஸு கொடுத்து, நீ ஷூட்டிங் போயா, ஃபோட்டோ ஷூட் அடியா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. ஒன்றே ஒன்று தான், கெட்டது இருக்கிற இடத்துல தான் நல்லதும் இருக்கும், கெட்டது இருந்தால் தான் நல்லது நமக்கு பெருசாக தெரியும். சென்னை மாதிரியான மிகப்பெரிய நகரங்கள் முதலில் நீங்கள் வரும்போது உங்களை அழ வைக்கும், அதன் பின்பு தொடர்ந்து முயற்சி செய்தால் உங்களை வாழ வைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன். நிச்சயமா சித்துவனுடைய லைஃப் ஜேர்னி உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கை எம்மா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்ஸ் சோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே. வென்று புதகை வெல்ல வீறு கொண்டு பாபா.